ஹாய், ஐம் ROCKY ராக்கி. நாம் பல்வேறு வகையான தியான முறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியானம் வந்து இதய கமலம். இந்த இதய கமலம் அப்படின்ற தியானம் ரொம்ப எளிமையான ஒரு தியானம், அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய தியானம். அதே மாதிரி நான் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த தியானத்தை நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கும் போதோ இல்லை உங்கள் வீட்டில் வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கும் போதோ, நீங்கள் போக்குவரத்துள்ள இடங்களில் வண்டிகள் சாலைகளில் வந்து வண்டி வரும்போது, இல்லை நீங்கள் தெருக்களில் நடந்து போயிட்டுருக்கும்போது, இந்த மாதிரியான போக்குவரத்து நிறைஞ்ச இடங்களில், அதே மாதிரி ஆட்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற இடங்களில், இந்த மாடிப்படி ஏறும்போது இறங்கும்போது, இல்லை நீங்கள் பைக் ஓட்டும்போது, இல்லை பிற வாகனங்கள் ஓட்டும்போது, இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இந்த தியானத்தை செய்யக்கூடாது. இந்த தியானத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கணும். உங்கள் வீட்டோட மொட்டை மாடி, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற தனி அறை, அதே மாதிரி ஒரு பூங்கா, இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் செய்யலாம். அதாவது தனிமையாக இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடத்துல இந்த தியானத்தை செய்யணும். முக்கியமாக அந்த போக்குவரத்து சார்ந்த இடங்கள்லாம் இந்த தியானத்தை செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு முக்கியமான வேலைகள் செஞ்சிட்ருக்கும்போது இந்த தியானத்தை செய்யக்கூடாது. இதுதான் இதனுடைய ரூல். இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா பல உபாதைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ஏன்னா அந்த தியானம் வந்து அப்படியாப்பட்ட ஒரு தியானம், எளிமையான தியானம்தான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த தியானம் வந்து எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இதயத்தோட மையப்பகுதியை நம்ம திறக்கணும். இதயம் ஒரு வாசலாக செயல்படுது. எதுக்கு அப்படின்னா, யதார்த்த நிலைக்கு நாம் யதார்த்த நிலையில் உள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு வாசல் எதுன்னா இந்த இதயம்தான். இந்த இதயத்தை நீங்கள் திறந்தால் தான் நீங்கள் யதார்த்த நிலையை அடைய முடியும். இப்போ நீங்கள் வந்து அறிவு சார்ந்த மனிதராக இருப்பீங்க, புத்திசாலித்தனத்தை நம்புகிற மாதிரியான மனிதராக இருப்பீங்க. இந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியானம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். இந்த பயிற்சி நீங்கள் வந்து செஞ்சிட்டே வரும்போது உங்களுடைய உறவு முறை, உங்களுடைய உறவு முறை அப்படின்றது அபரிவிதமான வளர்ச்சியை காணும். ஏன்னா உங்கள்கிட்ட அன்பு வந்து வழிஞ்சு ஓடக்கூடிய, அப்படியே பெருக்கெடுத்து ஆறாக ஓடும். இப்படி ஓடும்போது உங்களுடைய உறவுகள் வந்து பலப்படும். நீங்கள் கடவுளை நோக்கி ஒரு அடியை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தியானம் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம்ன்றது கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தியானம் இந்த தியானம். இந்த தியானம் வந்து நம்ம பலவீனமான இதயமாக இருந்தால் அந்த பலவீனமான இதயத்தை பலப்படுத்தும், பலப்படுத்தி அன்பு பெருக்கெடுக்க செஞ்சு யதார்த்த நிலைக்குள்ள நம்மளை போக வைக்கும். சரி, இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தியானத்தில் நீங்கள் கற்பனை பண்ணணும். எப்படி கற்பனை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தலை இல்லை, நீங்கள் தலை இல்லாமல் வெறும் உடல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்பனை செய்யணும். இது ஒன்றும் நம்ம வேடிக்கையாக எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு தியானம் தான், ஆனால் வேடிக்கைக்காக இதை சொல்ல கிடையாது. நம்ம உடம்பில் தலை இல்லை, நம்ம வெறும் ஒரு முண்டை உடம்பாக இருக்கிறோம், தலை இல்லாமல் வெறும் உடம்பு மட்டும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். நீங்கள் நடந்தாலும் சரி, எங்கேயாவது சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, எப்போ நீங்கள் வந்து இந்த தியானத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ இருந்து இந்த தலை இல்லை நமக்கு, வெறும் உடம்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அழுத்தமாக ஆழமாக கற்பனை பண்ணணும். இப்போ இந்த தலை இருக்குது அப்படின்னு உங்களுடைய சிந்தை சொல்லும்போது உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் அத்தனை எண்ணங்களும் உங்களுக்கு புற உலக சார்ந்து செயல்படும். நீங்கள் தலை இருக்குதுன்னாவே உங்களுடைய ஐம்புலன்களில் மேக்ஸிமம் 4 புலன்கள் வந்து நமக்கு தலையில் இருக்குது இல்லையா. இந்த 5 புலன்கள் வந்து வெளியே செயல்பட ஆரம்பிச்சிடும். பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சுவாசிக்கிறது, நுகர்றது, கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம புற உலகம் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இந்த தலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கவனம் எல்லாமே இதயத்தை நோக்கி குவியும். அப்படி நீங்கள் இதயத்தை நோக்கி நீங்கள் குவிக்கும்போது
அந்த அந்த கவனச்சிதறலில் உங்களுக்கு எல்லாமே போயிட்டு அந்த இதயத்து மேலே நீங்கள் கவனத்தை வைக்கும்போது உங்களுடைய உடற்கூறுகளுக்கு இது இல்லையா, உங்களுடைய அனைத்து உடற்கூறுகள் மேலே உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஆளுமை அப்படின்றது ஏற்படும். அந்த ஆளுமை உணர்வை உங்களால் உணர முடியும். இந்த இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய கற்பனை தலையில்லாமல் இருக்கிறோம். அதே மாதிரி அத்தனையும் நம்ம இதயத்தை நோக்கி நம்ம செலுத்துகிறோம். எல்லா கவனத்தையும் இதயத்தை நோக்கி நம்ம செலுத்துகிறோம். ஒவ்வொரு செயல்களையும் நம்ம மூளைக்குள்ளே இருந்து செய்யாமல் இதயத்திலிருந்து தான் செய்கிறோம் அப்படின்ற அந்த நினைவுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிறீங்க. இந்த தியானம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் உணர்வு நிலையை இழந்துட்ட மாதிரியான ஒரு பிம்பம் வந்து ஏற்படும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய உணர்வு நிலைகள் எல்லாமே உங்களுடைய இதயத்தை நோக்கி அங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்வையற்றவர்கள் வந்து தங்களுடைய கைகளை எப்படி கண்களாக மாற்றிக்கிறாங்க, தன்னுடைய உடம்பை எப்படி கண்களாக மாற்றிக்கிறாங்க, இல்லை தன்னுடைய கால்களை எப்படி வந்து கண்களாக மாற்றிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த கண்கள் வழியாக பார்க்காம பிற அங்கங்கள் மூலமாக இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறாங்க இல்லையா, அதே போல தான் நீங்கள் இங்கே செயல்பட போகிறீங்க. நீங்கள் அத்தனை செயல்பாடுகளையும் உங்கள் இதயத்தின் வழியாக பார்ப்பீங்க. உங்கள் இதயபூர்வமாக நீங்கள் செய்வீங்க, உங்கள் இதயத்தால் வடிவமைப்பீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், அற்புதமான ஒரு தியானமாக இருக்கும். ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்கள் நின்றுட்டு அதில் உங்கள் பிம்பம் தோன்றும் இல்லையா, அந்த பிம்பத்தில் உங்கள் கண்களை நீங்கள் ஆழமாக பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த கண்களை ஆழமாக பார்த்துட்டே இருக்கும்போது இதயத்திலேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்களது ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய இதயம் கட்டுப்படுத்திட்டோம், அப்படியே விடுங்க. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுடைய இதயத்தால் கட்டுப்படுத்தப்படட்டும். அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு செயலையும் நீங்கள் அன்பை உணரணும். இதயத்தால் நம்ம ஒரு செயலை செய்யும்போது அது அன்பால் தான் செய்வோம். அந்த அன்பை நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் உணரணும். அப்படியே மெல்ல மெல்ல உங்களுடைய இதயத்தோட மையம் வந்து மலர்றத உங்களால் உணர முடியும். ஒரு பூ எப்படி வந்து அழகாக பூக்குதோ அதே மாதிரி உங்களுடைய இதயம் வந்து மலர்றத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அன்பு கூடியதாக மாறும்போது நீங்கள் உண்மையாகவே உங்கள் தலை இல்லாமல் போனதாக உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும். ஏன்னா அப்போ உங்களுடைய செயல்கள் எல்லாமே அன்பால் நிறைஞ்சிருக்கும். உங்கள் செயல்கள் எல்லாமே இதயத்தால் கட்டுப்படுத்தப்படும். இந்த தியானத்துக்கு வந்து ஒரு கால வரையறலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் செய்யலாம். ஆனால் நான் சொன்ன அந்த எச்சரிக்கைகளை மனசில் வச்சுட்டு பண்ணணும். எப்பெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாமே செய்யலாம். எவ்வளோ மணி நேரம் செய்யணும் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து விருப்பமாக இருக்குதோ, இல்லை சூழல் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒத்துழைக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் இதை செய்யலாம். எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் ஒரு கூட்ட நெரிச்சலான இடங்கள்லையோ, இல்லை முக்கியமான அலுவல் சார்ந்த ஒரு செயல்களில் ஈடுபடும் போதோ, இல்லை வீட்டில் வந்து முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போதோ, சாலைகளில் நீங்கள் வாகனம் இயக்கிட்டு இருக்கும் போதோ, இல்லை சாலைகளில் வாகனங்கள் நிறைந்த ஒரு வழியில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போதோ, இந்த மாதிரியான தருணங்களில், இல்லை ஒரு உயரத்திலிருந்து நடந்துட்டுருக்கும் போது, இல்லை உயரத்தில் மேலே ஏறும்போது கீழே இறங்கும்போது, இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் இந்த தியானத்தை முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய மொத்த கவனமும் உங்களுடைய இதயத்து மேலே இருக்கும், தியானத்து மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் வேலைகளில் கவனம் வந்து இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் போகும்போது அது தவறுதலாக நடக்கும். வெளிப்புற தவறுகள் நடந்தால் கூட நம்ம திருத்திக்கலாம். ஆனால் நம்மளுடைய உடம்புகளுக்கு ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம வாகனம் ஏகிட்டு போகும்போது இந்த தியானத்தை செய்யும்போது கவனங்கள் வாகனம் ஓட்டுவதில் இருக்காது. அப்படி இருக்கும்போது எதிரில் ஒரு வாகனத்து மேலே நம்ம போயிட்டு இடிச்சிட்டாலோ, இல்லை அவங்க வந்து நம்ம மேலே இடிச்சிட்டாலோ நமக்கு சேதாரமாக இல்லையா, உடல் உறுப்புகள் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டுட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான சில விதிகளை வந்து யோசித்து தான், சில செயல்பாடுகளை யோசித்து தான் இந்த எச்சரிக்கை வந்து கொடுக்கப்படுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தருணங்களில் செய்யக்கூடாது. மற்ற டைமில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த இதய கமலம் தியானத்தை செய்யுங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் இதயத்தின் வழியாக செய்ய முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய மூளைகள் வழியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுடைய இதயத்தின் வழியாக செய்யும்போது அன்பு பெருக்கெடுக்கும். அன்பு பெருக்கெடுக்கும் போது ஒவ்வொரு செயல்களும் அற்புதமாக மாறும், ஆச்சரியமாக மாறும். ஏன்னா அன்பு அப்படின்ற ஒரு அன்பு வந்து ஒரு நதி போல் ஒரு ஓடும்போது
உங்களுக்கு அனைத்து செயலும் அற்புதமாக நடக்கும். இது வள்ளலார் வள்ளலாரே சொன்ன ஒரு யுக்தி. அனைத்து உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் சக்ஸஸாக தான் முடியும், வெற்றியாக தான் அமையும், தோல்வி அமையாது. உங்கள் மேலே மற்ற எல்லா உயிர்களும் அன்பாக இருக்கும். இந்த அன்பு வந்து உங்களுக்குள்ளே பெருகணும் அப்படின்னா இதய கமலம் அப்படின்ற இந்த தியான பயிற்சி உங்களுக்கு உதவும். கால வரையறை கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யலாம், எந்த இடத்துலனாலும் செய்யலாம். நான் சொன்ன எச்சரிக்கைகளை மனசில் வச்சுட்டு செய்யுங்க, செஞ்சு பலன் பெறுங்க. நன்றி.